ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா, கிச்சன் வேலையை நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு வெளியே வரணுமா அப்படின்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம வந்து காலையில் அவசரமாக வந்து தக்காளி சட்னிக்காக நம்ம வந்து வெங்காய தக்காளிக்க வதக்குவோம். இதை வதக்கி வேன்காய் தொழிலையோ ஆற வச்சு அதை நம்ம திரும்ப சட்னி அரைக்கணும். ரொம்ப டைம் ஆகும். அந்த சட்னியை வதக்கின உடனே நம்ம அரைக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி அந்த தண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஆறிடும். அதேமாதிரி ரெண்டு கொஞ்சம் கலரி விடணும் அந்த கரண்டியில். இப்படி கலரி விடும்போது சட்னி ஆறிடும். அப்படி நீங்கள் கடாயோட வைக்க முடியலனா இது மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் நீங்கள் அதை மாற்றிட்டு இது மாதிரி ஆரம்பிச்சுனா சீக்கிரம் உங்களுக்கு ஆறிடும். சட்னியை வந்து சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிச்சு காலையில் கிச்சனை வேலை முடிக்க இது ஒரு சின்ன டிப்ஸு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம். உங்கள் பிறகு இது மாதிரி இருந்தாலும் நம்ம கலரி விட்டாவே போதும், அந்த தண்ணியில் இந்த சூடு எல்லாம் தண்ணியில் வந்துடும். நம்ம சீக்கிரம் சட்னி ஆகிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே சீக்கிரம் ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் மிக்சியில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன். குயிக்காக நான் உங்களுக்கு வந்து ஆறிச்சு பாருங்கள். நம்ம சூடாக நம்ம அரைக்கக்கூடாது இல்லையா. இப்போ நம்ம ஆறிச்சு அதை சீக்கிரம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதேமாதிரி நம்ம வதக்கின கடாயில் இந்த தண்ணியை நம்ம அப்படியே நான் கழுவு போட்டுறாதீங்க இந்த கடாயில். அந்த நம்ம வதக்கின டேஸ்ட்டெல்லாம் அதில் இருக்கும். அந்த தண்ணியை வாஷ் பண்ணி நீங்கள் சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் நிறைய பேர் நம்ம வதக்கிட்டு அப்படியே நம்ம பாத்திரம் கழுவு போட்டுருவோம். அந்த வதக்கும் போது அதில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்கும் போது கூட சுற்றினோராக வருது இல்லைங்களா ஓரத்தில், அதுதாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதேமாதிரி ஸ்டீல் கடாயை நம்ம வந்து தாளிக்கும் போது எனக்கு எண்ணெய் ஊற்றுறனா சுற்றி வந்து கருகி போயிடும். நடுமத்தில் ஒண்டி அப்போ சென்ற வெள்ளையாக இருக்கும் எண்ணெய் ஊற்றுறதுல மட்டும். அது மாதிரி கருகாமல் இருக்கிறோன்னா எண்ணெயை ஊற்றிட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்டு போய் சுற்றுனீங்கன்னா ஈவனாக அவர் ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த ஆயில். அப்போ வந்து அந்த ஸ்டீல் பாத்திரம் உங்களுக்கு கருகி போகாது. அடுத்த டிப்ஸ் வாங்க, நம்ம சப்பாத்தி தேய்க்க போகிறோம். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்க எவ்வளோ நேரம் நீங்களே பாருங்கள். நம்ம பூரி கட்டை எடுத்து மாவு தேய்ச்சி உருண்டை பிடிச்சி தேய்க்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். இந்த டைம் நம்ம காலையிலும் சரி நைட்டும் சரி தேய்ச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப லேட்டாகும். வீட்டில் டைம் வச்சு பசிக்குதுன்னு கேட்பாங்க. இந்த சப்பாத்தியே ஒரே டைம்லேயே நம்ம சீக்கிரமாக வந்து மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி தேய்க்க போகிறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க, நான் வந்து இன்றைக்கி பூரி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். ஒரே டைம்லேயே நம்ம வந்து மூணு பூரி செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சப்பாத்தி தேய்க்க எவ்வளோ நேரம் ஆகுது. இந்த ஒரு சப்பாத்தி தேய்க்கிற நேரம் நம்ம மூணு சப்பாத்தி தேய்க்கலாம். அதுக்கான டிப்ஸ்னால் இப்போ நான் காமிக்க போகிறேன். மிஸ் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சப்பாத்தி தேய்க்கவே எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நான் என்னென்னு காமிக்கிறேன். இது மாதிரி மாவு வாங்குவோம் இல்லையா, கவரு சப்பாத்தி மாவு வாங்கும் போது இது மாதிரி பெரிய கவர் கொடுப்பாங்க ஒரு கிலோ பேக்கில். இதை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். நல்லா இந்த எண்டு இந்த எண்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். லைட்டாக நான் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து தடவிக்கிட்டேன், நீங்கள் தடவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இது செய்யும்போது. குயிக்காக நான் வந்து கிச்சன் வேலையை நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். நம்ம எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் நல்லா அந்த ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நான் வந்து ஒரு மணிக்கு வந்து ஒரு மூணு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் பெரிய கவராக இருந்தால் கூட நாலஞ்சு கூட செஞ்சுக்கலாம். வேறு இருந்தால் வேறு கவராக இருந்துச்சுன்னா இந்த கவரில் எனக்கு மூணு தான் ஸ்பேஸ் இருந்துச்சு, நான் மூணு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ மூணு உண்டை வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக ஒரு வீட்டில் நம்ம எல்லோரும் வீட்லேயுமே சின்ன பவுல் இருக்கும் கிண்ணம் மாதிரி, அந்த கிண்ணத்தை வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து ரொம்பவும் வந்து தேய்க்கக்கூடாது. நான் இப்போ சரி பார்த்துக்கிட்டு மூணு பால் கரெக்டாக இருக்கா அதுக்கு அந்த இடத்துல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கனாவே போதும். ப்ரெஷ் பண்ணி இப்படி ரவுண்ட் சர்க்கிளமாக இப்படி இப்படி பண்ணிங்கனாவே போதும். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து தேய்ச்சி வந்த மாதிரி ஆகிடும். அந்த பூரிக்கு வந்து ரொம்ப நம்ம பூரி வந்து சைஸ் சின்னதான் செய்வோம், அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. சப்பாத்தி விட பூரிக்கு நல்ல பெஸ்ட் ஐடியா இது. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன எடுத்துகிட்டு எங்கேயுமே வந்து அதிகம் மெலிசு தின்னு அப்படி வராது. ஈவனாக ஒரே மாதிரியே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். கரெக்டாக எனக்கு வந்து ஒரே மாதிரியே இருந்துச்சு. எப்பவுமே வந்து பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் சப்பாத்தி கொஞ்சம் மெலிசாக தேய்ப்போம் நம்ம. இது கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள். உங்கள் லைவாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாகவும் ஈவனாக ஒரே மாதிரியே இருந்து பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ வாங்க, நான் வந்து நான் செஞ்சே காமிக்கிறேன் இந்த மூணு பூரி உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் காஞ்சிடுச்சு. இந்த ஆயில் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது எண்ணெய் வந்து நிறம் மாறாமல் ஒயிட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த பூரியை செஞ்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு பாருங்கள். நம்ம ஆயில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்மளுக்கு வந்து அந்த மூணு இது தேய்ச்சிடலாம். சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ஒரு டைமிலே
மூணு பூரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூரி பாருங்கள் நல்லா உப்பே பப்ளி வந்துடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெய் நம்மளுக்கு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த எண்ணெய் நான் காய வைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க சால்ட்டு போட்டு ஆயிலில் தேய்க்கும் போது உப்பு கரிக்காது, அந்த உப்பு கறிக்கவே கறிக்காது, அந்த எண்ணெயிலே நின்றுடும் அடியில் உப்பு. நம்ம சால்ட்டு தானே சேர்க்குறோம், அதனால் ஒன்றும் ஆகாது. அடுத்து பூரி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பெருசாக உப்பிட்டு வந்துடுச்சு பாருங்கள். குயிக்காக நான் வந்து காலையில் வேலையிலேயே நம்ம நைட்லேயே பூரி செய்யும்போது இந்த மெத்தடி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நம்ம தூக்கி போகிற கவரை வச்சு நம்ம சூப்பரான இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் டிப்ஸ் இல்லை இன்றைக்கி செஞ்சு காமிச்சது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம். டிப்ஸ் என்னென்னா, நம்ம துணி வாங்கும் போது இது மாதிரி கவர் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இந்த கவர் நம்ம தூக்கி போட வேண்டாம், இதில் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் போட்டு வைக்க போகிறோம், அது என்ன நம்ம போட்டு வைக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் இப்போ நம்ம என்ன செஞ்சு காமிச்சேன், சப்பாத்தி தானே செஞ்சு காமிச்சேன். அந்த சப்பாத்தி கட்டையை நம்ம வந்து கட்டை ஒரு பக்கம், இந்த தேய்க்கிறது ஒரு பக்கம் நம்ம வச்சுடுவோம். நம்ம தேடும் போது ரொம்ப டைம் ஆகும், எங்கேயோ மூளைக்கு ஒரு இடத்துல இருக்கும், அது கிளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டுமே ஒரே கவலையை போட்டு வச்சுட்டோன்னா ஷெல்ஃபிலையோ இல்லை எங்கே வைக்கிறோமோ ஸ்பேஸும் நம்மளுக்கு கம்மியாகும், அதே மாதிரி வந்து அதோட செட்டு அப்படியே இருக்கும், நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை. நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இது மாதிரி போட்டு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இது வைக்கும்போது. இது மாதிரி இப்போலாம் துணி கடலை இது மாதிரி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இந்த கவர் நம்ம வெளியே கொண்டு போக முடியாது, வெயிட்டான பொருள் எது வாங்கினாலும் கை நம்மளுக்கு வெட்டுற மாதிரியே இருக்கும். இது மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி கவர் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து புல்கா வந்து புல்கா செய்யும்போது கம்பி இல்லாதவங்களுக்கு இது மாதிரி நம்ம மேஷ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அழுத்தி அழுத்தி உங்களுக்கு அழகாக புல்கா டைப் வீட்லேயே நல்லா வந்துடும். உங்களுக்கு புல்கா கம்பி இல்லாமையே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள். நான் ஆயில் கொஞ்சம் கூட போடாமையே அதை வந்து மேஷர்லேயே லைட்டாக நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பராக வந்து புல்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்காக நம்ம புல்கா கம்பி வாங்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டுக்கு மேஷர் வச்சு நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். பார்க்க நல்லா பூரி மாதிரியே இருக்குது பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொருள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம சூப்பராக வந்து இன்றைக்கி புல்கா பண்ணிட்டோம். புல்கா கம்பி இல்லை நம்ம புல்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. இது மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, அந்த காட்டனில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இது மாதிரி பான்ஸ் பவுடர் கொட்டிக்குவாங்க. வீட்டில் எந்த பவுடர் இருக்கோ அதை போட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை வந்து அந்த பவுடர் எங்கே கொட்டினீங்களோ அது ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தடவிட்டுக்குவாங்க. தடவிட்டு இதை வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்குன்னு சொல்கிறேன் வாங்க. இதை குட்டிக்கிட்டே கட் பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து எங்கெங்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக இந்த இதை நம்ம வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். எங்கே நம்ம பீரோ ஷெல்ஃபு நம்ம துணி டெய்லி யூஸ்க்காக வைப்போம் இல்லையா, அங்கே இல்லை பீரோவில் எங்கெங்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப திறந்துக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும், அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டர் பண்ணி நாலு இது நம்ம அடித்து வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஸ்மெல்லு வருது. இந்த உங்களுக்கு எந்த பவுடர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எதாவது இருந்துச்சு நல்லா இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு இடத்துல வைக்கிறதுக்காக இது மாதிரி நான் ஒரு நாலு இது மடித்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இப்போ ஷெல்ஃபில் தான் சாரி பீரோவில் தான் வச்சுக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மெல்லு வருது. நம்ம வந்து ரசக்கற்பூரம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கெமிக்கல்லாம் சேர்த்து இது பண்ணுறது தான் நல்ல ஸ்மெல்லு கிடையாது. நீங்கள் வந்து பான்ஸே வச்சுக்கோங்க, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு சேரி கட்டும்போதும் சரி பீரோ திறக்கும் போதும் சரி நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலவே இல்லாமல் நம்ம வந்து நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம பீரோவில் எல்லா இடத்துல வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் இது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஷூலாம் போடுறாங்க இல்லையா, அந்த ஷூவில் கூட நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஷூ வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அதில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பா ஷூவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.